ஸ்டாக் வினோத், getfitwithnats.com. சுகர்னால வெயிட் ஏறுமா? மோஸ்ட்லி டயட்டில் இறங்குறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஃபேட் வந்து கம்மி பண்ணால் போதும், நம்ம வெயிட் ஈஸியாக இறங்கிடலாம். அது அப்படின்னு ஒரு தாட் ரொம்ப நாளாகவே இருக்குது. இது நான் தப்புன்னு சொல்லலை. ஃபேட்டில் நிறைய கேலரிஸ் இருக்குது. அதாவது ஒரு கிராம் ஆஃப் ஃபேட்லேயே வந்து 9 கேலரி இருக்குது. ஒரு கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் 4 கேலரி தான் இருக்குது. அதனால் என்ன நினச்சிக்கிறாங்க, சுகர் கட் பண்ண தேவையில்லை, ஃபேட்டை குறைச்சா போதும், கொலஸ்ட்ரால் இருக்கிற ஐட்டம்ஸை குறைச்சா போதும், வெயிட் குறைஞ்சிடும், எதுக்கு போய் சுகர்லாம் கட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் சுகர்னால் எந்த அளவுக்கு வெயிட் கெயின் வருதுன்ட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ யூஸ்வலி ஒரு நாளில் நம்ம 3 தோசை அல்லது 4-5 இட்லி அல்லது சோறு ஒரு பிளேட் ஃபுல்லாக முண்டு சாப்பிடுவோம், சமோசா சாப்பிடுவோம். இதனாலேயே வந்து வெயிட் கெயின் வரும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி விட்டுறப்போம். சுகர் சாப்பிட்டா மட்டுமே வெயிட் கெயின் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது புரியறதுக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு கேலரி கான்செப்ட் புரியும். இது ஏற்கனவே நம்ம நிறைய தூரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு டீஸ்பூன் ஆஃப் சுகரில் 12 கேலரி இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம், 35 or 36 கேலரிஸ் இருக்குது. இதுலேருந்து எப்படி வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா தேவை. இது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு கேஜி ஆஃப் ஃபேட்டை உடம்புலேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 7700 கேலரிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இட் கேன் பி 7700 to 9000 கேலரிஸ். ஸோ அதாவது 7700 கேலரிஸ் குறைச்சாதான் டயட்டில் டோட்டலாக சேர்த்து பார்த்து பார்க்கும்போது 7700 கேலரிஸ் எரிச்சால் தான் 1 kg ஆஃப் ஃபேட்டை குறைக்க முடியும். அதே ஃபார்முலா தான் இப்போது வெயிட் கெயினுக்கும். 7700 கேலரிஸ் எக்ஸஸாக சாப்பிட்டா தான் 1 kg நமக்கு போடும். இது சுகர்னால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ், ஏன்னா சுகர் ஹேஸ் கேலரிஸ். கேலரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்கன்னா 7700 வரப்போகுது, ஓகேவா? ஸோ இப்போ டெய்லி காலையில் ஈவினிங் டீ ஆர் காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ காலையில் 1 tablespoon சுகர், ஈவினிங் 1 tablespoon சுகர் போடுறீங்க. ஸோ டெய்லி 70 கேலரிஸ் வந்துடுது. ஸோ இந்த 70 கேலரிஸை ஒரு 110 நாள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ கேலரி வரும்? 7700 கேலரிஸ். ஸோ 110 நாளில் உங்களுக்கு 1 kg ஆஃப் ஃபேட் ஏறப்போகுது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹேவிங் சுகர். நான் மற்றதெல்லாம் நான் பேசலை, இன்றைக்கி தோசை பற்றி பேசலை, சமோசா பற்றி பேசலை, பீஸா நூடுல்ஸ் இதை பற்றிலாம் நான் பேசலை. வெறும் சுகர் எக்ஸஸாக சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு மட்டுமே 110 days டெய்லி 2 tablespoon சுகர் எடுத்திங்கன்னா 1 kg ஏறும், ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் மேட்ச். இது எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? நான் எடுத்தோடனே அதான் சொல்லி கொடுத்தேன். 1 teaspoon சுகரில் 12 கேலரி தான் இருக்குது. ஸோ 1 tablespoonலேருந்து 1 teaspoon ஆஃப் சுகருக்கு மாற்றினா வெயிட் கெயின் வராது தானே? டெஃபினெட்லி. அஃப்கோர்ஸ் அதுவுமே வந்து கேலரி தான், 12 கேலரியுமே கேலரி தான். அதை ஆட் பண்ணி பார்த்தா வெயிட் கெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 1 tablespoonாக சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், 1 tablespoonுக்கும் 1 teaspoonுக்கும் 3 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ 1 tablespoonாக 2 வேளை சாப்பிட்டிங்கன்னா 3 மாதம் ஆகுது. ஸோ 1 teaspoonாக 2 வேளை சாப்பிட்டா 9 மாதம் ஆகும். ஸோ அந்த 9 மாதத்துக்குள்ளே நீங்கள் நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த 1 teaspoon ஆஃப் சுகரை கரைக்க முடியும். ஆனால் இதே இது 2 tablespoon எடுத்திங்கன்னா நீங்கள் நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் கரைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், டெய்லி 2 teaspoon சுகர் தாண்டி சாப்பிடாதீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடட் சுகர்ஸ். ஆடட் சுகர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் நிறைய இதில் ப்ராடக்ட்ஸ்ல. நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆடட் சுகர்ஸ் 0 அப்படின்னு போட்ட ஐட்டம்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ஆடட் சுகர் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சுகர்னால டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேலரிஸ் சேர்ந்து 3 மாதத்துக்கிட்ட 1 kg ஏறிடும், ஓகேங்களா? ஸோ எதுவுமே டயட் எதுவுமே செய்யாமல் வெறும் சுகரை மட்டும் கம்மி பண்ணி ஆடட் சுகரை கட் பண்ணிங்கனாவே எக்ஸசைஸ் செய்யாமல் 4-5 kg குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிவ் மி அ லைக், சேவ், ஷேர், சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐகான். பை.